Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. நான்தான் யான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன என்ன தம்பி? ஐயோ சொல்லுங்க, தீபாவளி வந்துருச்சு, எனக்குல எப்படி பர்ச்சேஸ் முடிச்சிட்டீங்களா? பர்ச்சேஸ் கடகட்டும் பர்ச்சேஸ், அதான் எல்லாரும் பண்றாங்களே. உனக்கு சூட் கேஸ் நிறைய ஒரு பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கேன் நானு. சூட் கேஸ் அடடா, நீங்களும் வரவே நல்லா பாட்டீங்க, சொல்லுங்க. பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கேன் தம்பி. சொல்லுனே சொல்லுங்க. நாம ஏற்கனவே நம்ம டிசம்பர்ல மருமகனுக்கு விருந்து கன்ஃபார்ம் சொல்லியிருந்தோமா? ஆமா, மண்ணிமுக மருமகனுக்குன்னு சொல்லியிருந்தீங்களே. முந்தா நேத்து நீ கால் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், டெல்லியில இருந்து ஒரு பச்சி கால் பண்ணுச்சு தம்பி. என்னன்னா யாருகிட்ட சொல்றீங்க? மாண்டிமுகு மருமகனுக்கா? தம்பி உனக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, ஒரே நேரத்தில் 1000 இடத்துக்கும் அதிகமான இடங்களில் ஐடி ரைட் நடைபெற்று. புரிஞ்சுமே புரிஞ்சு, போன வருஷம் நடந்ததா? ஓகே, அப்ப அந்த ஃபேமிலிக்கு இப்ப இந்த ஃபேமிலிக்குன்றீங்க? தெரியலையே, இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி நமக்கு தெரியல. ஆனா டிசம்பர் மாசத்தை மையமா வச்சு டெல்லியில ஒரு மிகப்பெரிய திட்டம் கடந்த 40 வருஷமா, இல்ல இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அதாவது மிகப்பெரிய காய நகர்த்தல் முன்னாடி வச்சு பின்னாடி இந்த ரைட வச்சு நகர்த்திட்டு இருக்காங்களா அதுக்கான டார்கெட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாங்களா அந்த லான்ச்சிங் மட்டும் தான் இப்ப பாக்கி அந்த லான்ச்சிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாசம்ங்கிறாங்க டிசம்பர் மாசம் எந்த வீட்லலாம் வந்து கல்யாணம் இருக்க போகுது, எந்த வீட்டுல பந்தி இருக்க போகுது? We are from Income Tax Department. ஆமா, எந்த வீட்டுல பந்தி இருக்க போகுது, என்னென்ன ஆவணங்கள் சிக்க போகுது, முக்கியமா நம்ம இந்த மாநகராட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற இப்போ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறதால, ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து நம்ம மாண்புமிகு மருமகன் வீட்டுல வந்து ரைடு விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதாவது வந்து இவங்க பணப்பட்டுவாடாவை தடுக்கணும் அப்படிங்கறத ஒரு நோக்கமா வச்சுதான் அங்க ரைடு விட்டாங்க. நம்ம இவரு கூட சொன்னார் இல்லையா, நாங்கள வந்து ஹணங்காசனோட எதற்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னா வேலை இங்க வராது அப்படின்னாரா? அதே மாதிரி டைலாக திரும்பவும் திரும்பலாம், குறிப்பா அந்த ரைடு வரலாம், பல விஷயங்களை தரலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க தம்பி. இருந்தாலும் வெயிட் பண்ணு, நிறைய தகவல்கள் வந்து வந்த பாடே இருக்கு. நாம எதை விடுறது, நம்ம விட்டு அது மூலியமா தான் க்ளூ கிடைச்சிருமான்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மூலியமா ஒண்ணு கன்ஃபார்ம், என்ன டிசம்பர் மையமா கொண்டு ஒரு புயல் மையம் கொள்ளும், இந்த முறை ஐடி ரைடு என்ற ஒரு புயல் மையம் கொள்ள உள்ளது என்பது தெளிவாகிறது. ஆமா, இது அட்ராசிட்டி பிரேக்கிங். ஐயோ, மையம் கொள்ள உள்ளது அப்படிங்கறது உண்மைதான். அது அந்த புயல் என்ன செய்ய போகுது, எந்த பக்கம் டிராவல் பண்ண போது, எங்கெங்கெல்லாம் வந்து காவ வாங்க போது அப்படிங்கறது நம்ம கூட்டு கழிச்சு பார் தம்பி. நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும் நமக்கு. வேற யாரு நம்ம இவரை பத்தி ஒரு விஷயம் வந்திருக்கேன். யாரு? அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இந்து அமைச்சர் வந்து நம்ம இந்த இந்து கோயில்கள் எல்லாத்துலயுமே வந்து 24 மணி நேரம் வந்து அன்னதானம், அதை ஒட்டி சிறப்பு சிறப்பு திட்டங்கள், அதுக்கு பின்னாடி பணியாளர்கள் சொல்லிட்டு நேரம் ஏகப்பட்ட விஷயங்கள் லிஸ்ட் போட்டாங்களாம். இப்ப மாவட்டம் தோறும் வந்து அந்த அன்னதான திட்டத்துக்காக எந்தெந்த பணியாளர்கள் மாவட்ட வாரம் எடுக்கிறதுக்கான பணி எல்லாமே ஓடிட்டு இருக்காமா. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயமா நம்ம இந்த அமைச்சரோட ஊரு அங்க வந்து அந்த தேசிய அலுவலகத்துல வந்து
ஆளுங்க யார் வராங்க, பணியாளர்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதே வந்து சூரிய கட்சியோட பிரமுகர்கள் தான். எங்க சொல்றீங்க நம்ம கடலோரத்தில் செந்தில் அரசாங்கம்? அது அங்க எங்க செந்தில் நாடு அரசாங்கம், அங்க வந்து வேற அரசாங்கம் தான் நடக்குது. அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து அங்க உட்காந்துருக்க கூடிய அந்த சூரிய கட்சி பிரமுகர்கள் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்குறாங்களாமா. அதனால வந்து அங்க வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிக்க போகுதுன்னு சொல்றாங்க தம்பி. ஏற்கனவே வந்து தொடர்பா வந்து நம்ம இந்து அமைச்சருக்கும் வந்து புகார் கொடுத்தபடியா இருக்காங்களாமா. அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. அது எப்படி எடுப்பாங்க? அதுதான் வந்து நம்ம நம்ம மாண்புமிகு நம்ம எம்பி இருக்காங்களா, அவங்களோட மாவட்ட அவங்களோட ஜூடி சக்சன்ல வர ஊர் அது. ஓ, கட்டுப்பாட்டு கீழ் வருகிறது. ஓகே ஓகே. என்ன தூத்துக்குடி துறைமுகத்தை அண்டி புழைக்க வந்தோம்னு சொன்னாரோ? அவங்க ஜூடி செக்ஷனுக்கு கீழே வரக்கூடிய மாவட்டம், அவங்க தான் வந்து எம்பியா வர இருக்காங்க அங்க. ஸோ வந்து இவரும் வந்து அமைச்சரா இருக்காரு. இவர் வந்து மீன் வளத்துல இருந்தாலும் கூட சம்பவம் வந்து அறநிலையத்துறை சம்மந்தமானது அப்படி இருக்கிறதால இதில் வந்து அவர் தலையிடுவாரா, இது எப்படி மூவ் ஆக போகுதுங்கிற குழப்பத்தில் தான் வந்து அங்கே இருக்கவங்களே இருக்காங்களாமா. என்னென்ன இருந்தாலும் இந்த விஷயம் வெளில கசிஞ்சதால இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்லிட்டு மேலே இருந்து அழுத்த வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது செஞ்சிடணுங்கிற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்களாமா. என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம ஏஜென்சி சொன்னோம்னு அவங்க அடுத்த தகவல் சொல்லிடுறேன். என்னண்ணா இது இப்படி இன்னொரு சஸ்பென்ஸ் வச்சு விட்டீங்க? ஏதாவது நடவடிக்கை வருமா, உள்ள பூசல் இருக்குமா, என்னன்னே தெரியல. குழப்பமா இருக்காத, நீ வந்து ரெண்டு அமைச்சரும் மோதுவாங்கலாம் எதிர்பார்க்காத. அங்க இருக்கிற அந்த பணியாளர்கள கிட்டத்தட்ட அதாவது அந்த 24 மணி நேரம் அன்னதானம் சொல்லிட்டு இவர் அறிவிச்சார் ஒரு அதிரடி திட்டமா பிம்பம் கட்டமைக்கப்பட்டாலும் அந்த போட்டோஸா அடைஞ்சல போட்டோ சூட்டு போட்டோ சாப்பிட்டவங்க போட்டோ சூட்டு. அப்புறம் அஸ்வின் நல்லா வந்திருக்கா போட்டோஸ் எல்லாம்? செம்ம லேட் சார், நீங்க அவ்வளவு கூட்டத்திலயும் கேமராவுக்கு பேஸ் தெரியற மாதிரியே நல்லா முதல்வர் வரும்போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுறது எல்லாமே டைமிங்கா நடக்குதுனே, கடவுள் அனுக்கிறேன் அப்படி இருக்குனே. அதாவது 1,09,000 உச்சம் பெற்ற ஒருவன் தம்பியது எல்லா கட்சியும் பண்றது. அதாவது இதுல முக்கியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஜாபுக்கு அதாவது அந்த அந்த அன்னதான திட்டத்து கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவருக்கு சம்பளம் என்னமோ 15,000-12,000 தான். ஆனா அதுக்கு கேட்கல கிம்பளம் மட்டும் 7,00,000 வாங்க தம்பி. என்னண்ணா இது? ஆமா, இப்படி இருக்கே. அதுதான் வந்து எப்பா 7,00,000 கட்டி 15,000 சம்பளத்துக்கு ஒருத்தர் உள்ள வந்தாருனா அவர் அந்த காசை எப்படி திருப்பி எடுப்பாரு, எப்படி இந்த தொட்டம் ஒழுங்கா போகும்? அதுவும் கோயில் திட்டங்க, கோயில்ல போய் கை வைக்கிறாங்களே. என்னங்க இது, சிவசொத்து குலநாசமே? சிவசொத்து குலநாசமா? என்ன எது நாசமா போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப சொல்றதால எதுவும் சாவ போயிட கூடாது. ஐயோ கடவுளே காப்பாத்துப்பா, அட்ராசிட்டிக்கும் அட்ராசிட்டி தம்பிக்கும் அருளை கொடுப்பா. அப்பனி முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க. தீபாவளிக்கு நிறைய நமக்கே அருள் கிடையாது, நமக்கு எல்லாம் ஒண்ணாவாது. நம்ம வந்து சொல்றதான் வந்து வாங்கி சொல்றோம், அவ்வளவு அனுகிரகம் சொல்றேன், அனுகிரகம். நமக்கு அனுகிரகம் வந்து இது வந்து இந்த திருச்செந்தூர் மேட்டோட முடியல. திருவாரூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருவாரூர்ல திருப்பி சம்பவமா? என்னது திருவாரூர் நேற்று நடந்த சம்பவம்? அது இல்ல தம்பி, அது வந்து நம்ம இலக்கட்சி சம்பந்தமானது. இது வந்து சூரிய கட்சி சம்பந்தமானதுதான். அதாவது அந்த மன்னார்குடி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு இல்லையா? ஆமா, அவருங்களா ஜூனியர் பாலுங்க. ஆமா வாரிசு, ட்விட்டர்ல ரொம்ப பிரபலங்க. அவர் வந்து அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல செய்தி சேகரிக்க போன செய்தியாளர் எல்லாருமே கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். என்னங்க சொல்றீங்க, இவங்கதான் செய்தியாளர்கள் முன்கள பணியாளர்கள் சொல்லிட்டு கௌரவிக்கிறவங்களாச்சு? கௌரவிப்பாங்களா? ஆமா, அது முன்ன கேஸ்ல வாபஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரீடம் கொடுத்தவங்களாச்சுங்கண்ணே. வாபஸ் ஏன் வாங்குறாங்க? முக்காவாசி அவங்க கட்சிக்காரங்க, அதைதான் வாபஸ் வாங்குறாங்க. அது சொல்றீங்க. ரெண்டாவது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவங்க வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு வந்து யார் வந்து யார் வந்து சொன்னது கெட் அவுட் அப்படின்னு அவர் சொன்னேன். ஓ அப்படின்றீங்க, அதே கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிக்கங்க. இப்படி இல்லையா, வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. இப்படியானே அப்புறம் வந்து அங்க இருக்க செய்தியாளர்லாம் கொதி கொதி கொதிச்சு இந்த கூட்டத்தையும் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து போனாங்களாமா. ஆனா பாரு, செய்தியாளர்களை புறக்கணிச்சிருக்காங்க, செய்தியாளர்களை அவமரியாதை பண்ணிருக்காங்க, ஒரு செய்தி கூட வரல. ஆமா, கருத்து சுதந்திரம் தம்பி, கருத்து சுதந்திரம். இதுக்கெல்லாம் நீ வந்து கொறி புடிச்சிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் வேர் இஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு
அது இது ஒரு இது ஊட அறம் அறம் அறமா அறம் அறம்னா அந்த கிணத்துக்குள்ள ஒண்ணு குழந்தைய வெளில எடுக்கிறதா? ஐயோ நீ எங்களை போறீங்கன்னா வேங்க அறமா? ஆமாங்க ஆமாங்க. என்ன அறமா இருந்து என்ன பிரோஜனம் தம்பி? இப்படி அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. செய்தியாளர்கள் எல்லாமே கொதிச்சு போயிருக்காங்களாமா? கொதிச்சு போய் வந்து இப்ப சில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எம்எல்ஏ கூட காம்பரைஸ் வருவாருங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஆனாலும் வந்து அவங்க அப்படி எப்படி இப்படி சொல்லிருக்கலாம்? அப்போ நீங்களே சொல்லாம அது எப்படி எல்லா மாவட்டத்திலும் தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம அடுத்த காலம் நமக்கு லோட்டஸ் கையப்பத்துல சொல்லுங்க, அதெல்லாம் பரபரப்பா இருக்கும். சொல்லுவோம் தம்பி. நம்ம ஏஜென்சி வந்து தீபாவளின்னு பாக்காம கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தகவல்கள் எல்லாம் மாவட்ட தலைநகர்ல இருந்து வந்து குவிஞ்சுகிட்டு இருக்கு. எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கான ரிசோர்ஸும் ஓடிட்டு இருக்கு. பாப்போம் எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்றேன். தீபாவளி ஊருக்கு போவேன் தெரியல, போக போறேங்க. ஆனா நாளைக்கா இன்னைக்கா தெரியல, நான் உங்களுக்கு சொல்றேங்கண்ணா. நாளைக்கு எனக்கு முடிஞ்ச போன் பண்ணுங்கண்ணா, நான் நானே போன் பண்ணிடுறேன். இல்லைண்ணா சரிங்களா? ஆனா இருந்தாலும் அந்த நாட்டு நாட்டு அவனுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க. கோபமா வருது அவர் பேசுறத பார்த்தாலே. டென்ஷன் ஆகுதுங்க. தம்பிக்கு தான் எப்பயும் கூப்பிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசமா இருக்கீங்க. சரி விடு, பாய் பாய்ங்க. மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.